وَيَسِّرْنَا الْإِنسَانَ لَفِي عُسْرٍ إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. பெரியோர் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் தியாக திருநாளுடைய பெருநாளை கொண்டாடப்போம். பக்ரீத் கூடிய பெருநாளை கொண்டாட போகிறோம். இந்த பக்ரீதுங்கிறது ஒரு உருது சொல். பக்ரா அப்படின்னா ஆடு, ஈதுனா பெருநாள். ஆடு அந்த நாளில் ஆடு எடுத்து அந்த பண்டிகையை கொண்டாடுறதுனால பக்ரீதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அரபில் வந்து உலுகியான்னு சொல்லுவாங்க. ஈதுல் உலுகியா நம்ம தமிழில் வந்து அழகான பேர் சொல்லுவாங்க. தியாக திருநாள் அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு. இன்னொரு பேர் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான முறையில், ஏன்னா ரெண்டுமே சரியான ஒரு வார்த்தை தான். தியாக திருநாள் அப்படிங்கிறதும் ஹஜ்ஜி பெருநாளுங்கிறதும் ஒரு சரியான, ஏன்னா இந்த நாளில் தான் ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்கள் போவாங்க. ஹஜ்ஜியுடைய காலமாக இது இருக்கிறதுனால ஹஜ்ஜி பெருநாள் அப்படிங்கிறதாகவும் இதை வந்து சொல்லப்படுது. பொதுவாக இப்போ நான் அந்த விஷயத்தை அந்த தலைப்பில் பேச போகிறது என்ன விஷயம்னு கேட்டால், ஒரு தீபாவளி அப்படின்னு சொன்னால் அந்த தீபாவளி ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், முஸ்லீம்களுக்கும் தெரியும் அந்த நாள் என்ன அப்படின்னு. அதே மாதிரி பொங்கல் கொண்டாடப்படுது, நாலு நாட்கள் அந்த விழா கொண்டாடப்படுது அப்படின்னு, அந்த பண்டிகை கொண்டாடப்படுதுன்னா அந்த நாலு நாளும் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு இயேசு பிறந்த நாளுங்கிறதும் வருஷ பிறப்பு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லாருடைய சிந்தனையிலும் வர்றது எதுன்னு கேட்டால் பிரியாணி தான். அப்படிதான் ஏன் கொண்டாடப்படுது, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது பெரும்பாலுமான மக்களுக்கு தெரிகிறதே இல்லை. அதனால் இந்த இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த பக்ரீத் அதாவது இந்த தியாக திருநாள் எதுக்காக கொண்டாடப்படுது, ஹஜ்ஜி பெருநாளுங்கக்கூடிய பேர் எதுக்காக இது வந்திருக்குங்கிறத ஒரு சுருக்கமாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த தியாக திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறைவனுடைய தூதர் இப்ராஹிம் நபி, கிறிஸ்தவர்கள் அவங்களை வந்து ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க, அவங்க ஓரிறை கொள்கையை பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரு இறைவன் தான், வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிறதாக பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க அதில் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்தாங்க. அந்த எதிர்ப்புகள்லாம் அவங்க வந்து எதிர்கொண்டாங்க. எதிர்கொண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாத்தையும் எதிர்கொண்டாங்க, எதிர்கொண்டு அதில் வெற்றியும் கண்டாங்க. எப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தையே கிடையாது. மனைவிக்கு அவருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க, ஆனால் அவங்க இடத்துல குழந்தையே இல்லை. ஏறத்தாழ 90 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இன்னொரு திருமணம் செய்கிறாங்க, ஹாஜராங்கக்கூடிய பெண்ணை. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு இஸ்மாயிலுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த இஸ்மாயிலுன்னு பேர் வச்சு அந்த குழந்தையை வளர்த்து, அந்த கை குழந்தையாக இருக்கும் போதே இறைவனுடைய கட்டளை வருது, உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தையும் பாலைவனம் பக்காங்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுருங்க. இப்ராஹிம் நபி இருந்தது எகிப்தில், இவங்க கொண்டு போய் விட சொன்னது மக்கா. இன்றைக்கி சவுதி அரேபியாவில் மக்கான்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அன்னைக்கு அதனுடைய பேர் பக்கா. அந்த பக்காங்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கக்கூடிய இறைவனுடைய கட்டளையை ஏற்று அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வந்துடுறாங்க. வேறு எந்த தகவல் தொடர்பும் கிடையாது. இப்படியாக கொஞ்சம் நாள்கள் போகும்போது ஒரு 6-7 அப்படி வருஷங்கள் ஆனபோது அந்த குழந்தை ஒரு அதாவது ஒரு சிறு பிராயம் சிறுவன்கக்கூடிய அந்த கட்டத்தை அடையும் போது இறைவனுடைய கட்டளை வருது, உங்களுடைய மகனை அறுத்து நீங்கள் பலியிடுங்கிறதாக. இப்போ இவங்களிடத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நாம் எல்லாம் இறைவனுக்கு தான், நம்முடைய பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் என்னுடைய மகனும் இறைவனுக்கு சொந்தமானவன் தான், நான் அதை என்னுடைய இறைவனுக்காக நான் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டேன் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அந்த 7 அந்த பாலகனை, 6 அல்லது 7 பாலகனை அறுக்கிறதுக்காக எகிப்திலேருந்து மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து அந்த மகனை கூட்டிக்கிட்டு போய் அறுப்பதற்காக போகும்போது அவங்கள அறுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள அறுக்க முடியல. இறைவன் என்ன செய்கிறான், ஆடை அந்த இடத்துல பலியிட செய்கிறான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
முதலாவது அவங்க எல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒருத்தர் அஞ்சு நேரம் தொழுதுட்டார், ஒரு கஷ்டம் வந்தால் அஞ்சு நேரம் தொழுதேன் எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் நோன்பு வச்சுட்டார், நான் நோன்பு தான் வைக்கிறேன்னு எனக்கு ஏன் கஷ்டம் வருது, நான் தான் நிறைய சதக்கா செய்கிறேன் நிறைய ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறேன் எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு இல்லையா. ஆனால் அவங்க இறைவனுடைய எல்லா கட்டளையும் பின்பற்றினாங்க, எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொண்டாங்க, எல்லாம் அவங்களுடைய எல்லாம் செஞ்சிட்டாங்க. கடைசியில் இறைவனுடைய கட்டளை 90 வயசுக்கு மேலே பிறந்த குழந்தைய பலி கொடுன்னு. அந்த நேரத்தில் நான் இவ்வளவு செஞ்சேனே, என்னிடத்துல வந்து என்னுடைய பிள்ளைய நீ கேட்குறிய அப்படின்னு சொல்லாமல் இறைவனுக்காக உள்ள எல்லாமே இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய முறையில் இறைவன் தன்னுடைய ஆசை, அதில் முக்கியமாக இப்போ விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தன்னுடைய ஆசையை இறைவனுடைய கட்டளைக்கு முன்னால் அறுக்கிறது. ஒருத்தருக்கு சிகரெட்டு பிடிக்கிறது ரொம்ப பிரியம், இப்போ இறைவன் இதை வந்து தடை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் இறைவனுடைய கட்டளை ஏற்று சிகரெட்டை விடுறாருன்னா அது ஒரு தியாகம். தண்ணி அடிக்கிறது ஒருத்தருக்கு பிரியம், மியூசிக் கேட்குறது ஒருத்தருக்கு பிரியம், பெண்களை பார்க்குறது ஒருத்தருக்கு பிரியம், இதெல்லாம் இறைவன் தடை செஞ்சுருக்காங்கிறதுக்காக வேண்டி அவர் விடுறாருன்னா அது தியாகம். இப்போ இவருக்கு தன்னுடைய குழந்தை மேலே அளவு கிடந்த பிரியம், இறைவனுக்காக அந்த மனைவியும் அந்த குழந்தையும் பிரிகிறாரு, கடைசியில் அந்த இறைவனுக்காக அந்த குழந்தையை அறுக்கிறதுக்கும் தயாராகிறாரு. அவருடைய அந்த தியாகத்தை இறைவன் மெச்சி அந்த குழந்தையினுடைய அந்த நரபலியை தடை செய்து அந்த ஆட்டை பலி கொடுக்க செஞ்ச அந்த காரணத்தினால இன்றைய நாள் எந்த நாளாக நாளைக்கு கொண்டாடப்படும் அந்த பக்ரீத்துடைய நாள் அந்த தியாக திருநாளாக, அந்த தியாகத்தினுடைய அடையாளமாக ஞாபகார்த்தமாக இது வந்து நசியப்படுது, நாளைக்கு கொண்டாடப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்கிறோம் தமிழில் வந்து, தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு ஹஜ்ஜி பெருநாள்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஹஜ்ஜி பெருநாளுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது ஆங்கில மாதங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்புறம் அந்த மாதிரி, தமிழில் வந்து சித்திரை வைகாசி அந்த மாதிரி, அரபு மாதங்களில் துல்ஹஜ்ஜிங்கக்கூடியது ஒரு மூணாவது மாதம். இந்த மாதத்தில் தான் இந்த ஹஜ்ஜினுடைய நாள்கள் நாள் வருது. ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க இந்த நாளில் தான் ஹஜ்ஜிக்கு போவாங்க. அதாவது தொழுகை பாருங்கள், ஒரு நேரம் இப்போ தொழுகலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் என்ன செய்யலாம், அடுத்த ஒரு நேரத்தில் அவர் தொழுதுருவார், தொழுதுற முடியும். இது ரமலானுடைய மாதத்தில் ஒருத்தர் அந்த ரமலான் மாதம் ஏதோ ஒரு வியாதியின் காரணமாக நோன்பை விட்டுட்டார், இல்லை பிரயாணத்தின் காரணமாக நோன்பை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் வேற ஒரு நாளில் கூட அந்த நோன்பை வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கறது அந்த நாளில் கொடுக்கணும் இல்லை, வருஷத்தில் கணக்கு பார்த்து எந்த மாதத்தில் வேணாலும் ஜக்காத்து கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய காலங்கள் மட்டிலையும் இது வந்து என்ன அந்த தாத்பரியங்கிறத நம்ம நல்லா புரியணும். இந்த ஹஜ்ஜியுடைய காலங்கள் மட்டிலையும் இந்த துல்ஹஜ்ஜி மாதங்கக்கூடிய இந்த மாதத்தில் 8, 9, 10, 11, 12, 13 அல்ல 12 இந்த 5 நாட்களில் மட்டும்தான் இந்த கடமையை செய்ய முடியுமே தவிர இது அல்லாத வேறொரு நாளில் அதை செய்யறதுக்காக மார்க்கம் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாம் வந்து நல்லா தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் சடங்காக செய்கிறது இல்லை. 5 நேர தொழுகை அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு சடங்காக ஆக்கலை, நோம்புனாலும் சடங்காக ஆக்கலை, ஜக்காத்தினாலும் எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் சடங்காக ஆகலை. ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய காரியங்களை பார்க்கும்போது சில விஷயங்களை பார்த்தா இது சடங்கு மாதிரி தெரியும். ஆனால் இஸ்லாம் இதை சடங்காக ஆக்கலை, இஸ்லாம் இதில் மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை உள்ளடக்கியிருக்குது. முழு உலக மக்களையும் அந்த இடத்துல ஒன்று சேர வைக்குது. வேற ஒரு நாள் வேற வேற நாள்னு வச்சுருந்தோம்னாக்கா, இப்போ துல்ஹஜ் மாதம் இல்லை, எந்த மாதத்தில் வேணாலும் போய் ஹஜ்ஜி செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதத்தில் போவாங்க, அவங்க செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. முழு உலகத்தினுடைய ஒரு யூனிட்டி ஒன்று சேருதலுங்கிறது என்ன இருக்காது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க அந்த அந்த மாதத்தில் அவங்கவுங்களுக்கு சௌகரியமான மாதங்களில் போவாங்க, அவங்க போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அந்த ஒன்று சேருதலுங்கக்கூடிய முழு உலகம் ஒன்று சேர்றதுங்கக்கூடிய அந்த ஒன்று இல்லாமலே போயிடும். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 8வது நாளில் ஹஜ்ஜினுடைய கடமை ஆரம்பமாகுது, அந்த இது ஆரம்பமாகுது. அந்த 8வது நாளில் அந்த 8வது நாளில் என்ன செய்வாங்கன்னா 2 துண்டுகள் உடுத்துவாங்க ஹஜ்ஜிக்காக போகக்கூடியவங்க ஆண்களுக்கு மட்டிலையுமே 2 எஹராம்னு சொல்லுவாங்க. 2 துண்டு துணி இடுப்புக்கு கீழே, அதாவது இடுப்பில் ஒரு வேஷ்டியும் மேலே ஒரு வேஷ்டியும் மூட்டப்படாது. இதில் கண்டிப்பாக கட்டாயமாக இதில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்னென்னா, அந்த ஆடை மூட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது, மூட்டப்பட தைக்கக்கூடாது, தைக்காத ஆடை தான் உடுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டால், சௌர்களே, உலகத்தில் மனிதன் ஆடையே கொண்டு தான் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறான். ஆடை எவ்வளோ உயர்ந்த ஆடை போடுறான், எப்படி என்ன டிசைனில் போடுறாங்கிறதுல தான் அவனுடைய ஸ்டேட்டஸ் வெளிப்படுது இல்லையா. சில பேர் சூட்டு போடுவாங்க, சில பேர் ஷேர்வானி போடுவாங்க, சில பேர் என்ன இந்த சஃபாரி போடுவாங்க இல்லையா, உயர்ந்த ஆடை போடுவாங்க, உயர்ந்த விதவிதமான கலரில் போடுவாங்க.
அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுடைய கௌரவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக ஆடை அமையுது. இப்போ இஸ்லாம் முதலாவதாக ஒரு மனிதனுடைய அவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவன் வெள்ளையனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய வல்லரசு நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஆக குறைந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த இடத்துல அணிய வேண்டிய ஆடை இரண்டு துண்டு, ரெண்டு துண்டு தான், அது தைக்கப்படாத ரெண்டு துண்டு துணி. இடுப்பில் ஒன்றும் மேலே ஒன்றும் போடணும். போட்டு இந்த எட்டாவது நாள் அந்த எட்டாம் தேதி அவங்க மக்காவிலேருந்து புறப்பட்டு மதினா மினாங்கக்கூடிய ஒரு மைதானத்தை வந்து அடைவாங்க. இது வந்து அது சிறப்புக்குரிய இடம் அந்த நாட்களில் மட்டும்தான், மற்ற நாளில் அது சாதாரண ஒரு இடமாக தான் அது கணிக்கப்படுது. அந்த நாளில் எட்டாவது நாள் அங்கே வந்து சேர்றாங்க. அந்த எட்டாவது நாள் அங்கே இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு தங்குறதுக்காக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கூடாரத்தில் தான் எல்லாருமே தங்கணும். எந்த நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் அவர் அந்த நாட்டினுடைய அதிபதியாக இருந்தாலும் அதிபராக இருந்தாலும் இங்கேருந்து போகிற சில பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து பிச்சை எடுக்கிறது கூட போவாங்க பல நாடுகள்லேருந்து. ஏன்னா அந்த இடத்துல பிச்சை எடுத்தால் நிறைய சம்பாதிக்கலாங்கிறதுக்காண்டி ஒரு சில பேர் பிச்சை எடுக்கிறது கூட வருவாங்க, வரவங்களும் இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க, அந்த ரெண்டு துண்டு துணியோடவும் அந்த கூடாரத்தில் தான் அவங்க தங்கணும். அங்கே பில்டிங்கு கிடையாது, ரூம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அந்த கூடாரத்துக்குள்ளேயே என்ன செய்வாங்கன்னா ஏசி போட்டிருப்பாங்க. ஏசி இருக்கும், காற்று வசதி இருக்கும், கீழே பெட்டு இருக்கும் படுக்கிறதுக்கு, சின்ன சின்ன இடம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன இடத்துல பெட்டு தலகாணி இருக்கும், இதில் படுத்து தூங்குவாங்க. அன்றைய ஒரு நாள் அதில் கழிச்சிடுவாங்க. மறுநாள் துல்ஹஜ்ஜி ஒன்பதாம் தேதி காலையிலேயே புறப்பட்டு அரஃபாங்கக்கூடிய ஒரு மைதானத்தை போய் அடைவாங்க. அப்போ இதில் நல்லா பார்க்கணும், இந்த இடத்துல முழு உலகம் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் ஏறத்தாலும் அந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க. இந்த மினாவிலையும் அரஃபாவிலையும் அந்த ஹஜ்ஜுடைய நாளில் சேர்றாங்க. இந்த 40 லட்சம் பேரும் ஒரே மாதிரியான ஆடை, யூனிஃபார்ம், ஒரே மாதிரியான வார்த்தை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், அந்த வார்த்தையை தவிர வேற சத்தத்தை அங்கே கேட்க முடியாது. இறைவனே நான் ஆஜராயிட்டேன் உனக்கு முன்னால் அப்படிங்கக்கூடிய சப்தத்தை தவிர வேற எந்த சப்தமும் உனக்கு இணையாக வேற யாரும் கிடையாது அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்ங்கக்கூடிய அந்த தல்பியாவை ஓதிக்கிட்டு அவங்க போவாங்க அரஃபாங்கக்கூடிய மைதானத்துக்கு. 9ஆம் தேதி காலையில் போயிடுவாங்க. அந்த 9ஆம் தேதி காலையில் வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த அரஃபாவுடைய மைதானம் அங்கே ஆட்களால் நிரம்பி வழியும். மிச்ச நாள்லாம் சும்மா தான் கிடக்கும். அது மிச்ச நாள் அங்கே இடத்துக்கு போனால் அதில் எந்த நன்மையும் சொல்லிட்டு இஸ்லாமில் சொல்லலை. வேறு எந்த நாளில் போய் அங்கே தொழுதாலும் எந்த நன்மையும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. தொழுதா இப்போ சாதாரணமாக இங்கே நம்ம வீட்டில் இருந்து தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை தான் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் போய் தொழுதாலும் கிடைக்குமே தவிர விசேஷமாக ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லலை. ஆனால் அந்த அரஃபாவுடைய அந்த நாள் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய 9ஆம் தேதி அந்த அரஃபாவில் வந்து ஒருவர் தங்கினா தான் ஹாஜியாக ஆக முடியும், ஹாஜியாக ஆக முடியும். அந்த 9ஆம் தேதி அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 40 லட்சம் பேரில் நான் சொன்ன எல்லாருமே அடங்குறாங்க. அந்த நாட்டு மன்னரும் அடங்குவார், அந்த நாட்டு அதிபரும் அடங்குவார், மினிஸ்டரும் அடங்குவார், போலீஸ் அதிகாரிகளும் அடங்குவாங்க, மற்ற அதிகாரிகளும் அடங்குவாங்க, கோடீஸ்வரங்களும் அடங்குவாங்க, ஏழையும் அடங்குவாங்க, அந்த நாட்டில் கூலி வேலை செய்யக்கூடியவங்களும் அடங்குவாங்க. அத்தனை மக்களும் அந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 9ஆம் தேதி மாலை, அதாவது மதியத்துக்கு மேலே இரவு வருவதற்கு முன்னால் ஒரு சுமாராக சொல்லப்போனால் ஒரு 6 மணி வரைக்கும் ரெண்டு கைகளையும் அந்த வானத்தின் பக்கமாக தூக்கி இறைவனுக்கு முன்னால் கையேந்தியவர்களாக இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக துவா செய்தவர்களாக நிற்கிறத பார்க்க முடியும். இப்போ இதில் என்ன ஒரு பெரிய ஒரு தாத்பரியத்தை அல்லாஹுத்தாலா அந்த இடத்துல உள்ளடக்கியிருக்கான்னா, முழு உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், எனக்கு முன்னால் நீ ஒரு பிச்சைக்காரன் தான், எனக்கு முன்னால் நீ தேவைப்பட்டவன் தான். தேவை இல்லாதவன் அல்லாஹு சமது, அல்லாஹ் சமது, அவன் தேவை இல்லாதவன். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் இடத்துல தேவைப்பட்டவன். அவன் அரசனாக இருந்தாலும் தேவைப்பட்டவன், அவனுக்கு சுவாசத்தினுடைய தேவை இருக்கு, அவன் கண் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு, கால் நடக்க வேண்டிய தேவை இருக்கு, வாய் பேச வேண்டிய தேவை இருக்கு, எதையும் துடிக்க வேண்டிய தேவை இருக்கு, ரத்தம் சர்க்குலேஷன் ஆக வேண்டிய தேவை இருக்கு, கால் நடக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு வினாடியில கோடான கோடிக்கணக்கான தேவைகளை உடையவன் தான் மனிதன். எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், நம்மளை படைச்ச இறைவன் மட்டும்தான் எந்த தேவையும் இல்லாதவன்.
அந்த தேவை இல்லாதவனுக்கு முன்னால அந்த தேவையை தேடி தேவையை வேண்டி கையேந்தி நிற்கக்கூடிய அந்த ஒரு காட்சி அங்கே கண்கொள்ளா காட்சி அந்த இடத்துல பார்க்கலாம். தாரஃபாவுடைய மைதானத்தில் முழு உலகத்தை 40 லட்சம் பேர் சொன்ன மாதிரி இதில் யார் யாராக கண்டுபிடிக்க முடியுமா? நல்லா யோசனை பண்ணுங்க. ரெண்டு பேரும் ரெண்டு வெள்ளை துண்டு துணி அவ்வளோதான். பெண்கள் கருப்பு புருகா, அவங்களுக்கு வேற கிடையாது. எல்லாருமே கருப்பு புருகாவில் இருப்பாங்க. ஆண்களுக்கு இந்த ரெண்டு துண்டு, இதை யாராவது பார்த்து இவர் அரசர், இவர் பெரிய கோடீஸ்வர், இவர் பெரிய படித்தவர், இவர் பெரிய அறிவாளி, இவர் பெரிய விஞ்ஞானி, இவன் வேலைக்காரன், இவன் கூலிக்காரன். இப்போ உதாரணமாக இப்போ நான் ஒரு பெரிய மில்லியனர்னு வச்சிங்களேன், இப்போ எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் ஒரு ஆளை கூட கூட்டிக்கிட்டு போகிறேன், எனக்கு வேலை செய்யறதுக்காக ஒரு ஆளை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா கூட அந்த வேலைக்காரனுக்கும் இந்த ரெண்டு துண்டு துணியை தான் உறுதி கூட்டிகிட்டு போகணும். பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக தான் இருப்போம். நான் அவனுக்கு வேலைக்காரனா அவன் எனக்கு வேலைக்காரனானு தெரியாது. மன்னருக்கு கூட போகக்கூடியவங்க மன்னர் பாராட்டில் மன்னர் கூட போகிறவங்களும் என்ன செய்வாங்க? அந்த எஹராமுடைய கனவு இதில் தான் போவாங்க. அவங்களுடைய வேலைக்காரனும் அந்த என்ன செய்வான்? ரெண்டு துண்டு துணியை தான் கொடுத்துருப்பான். இல்லை மன்னர் யார் வேலைக்காரன் யாருங்கிறதும் தெரியாது. அப்போ அந்த மதியானத்துக்கு மேலே உள்ள அந்த நேரம் இருக்க அந்த மன்னரும் வேலைக்காரனும் ரெண்டு பேரும் கையேந்தி நிற்பாங்க பிச்சைக்காரன மாதிரி. நான் பார்க்குறோம்ல பள்ளியாசலேருந்து தொகுதிட்டு வெளியில் வரும்போது ஐயா 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 ஐயான்னு கையேந்தி நிற்கிறத, இப்போ கோயில் வாசல்களில் மற்ற இடங்கள்லாம் பார்க்குறோம்ல ஐயா ஐயான்னு பிச்சைக்காரங்க கையேந்தி கேட்கறது, அந்த காட்சியை அங்கே கண் முன்னால் பார்க்கலாம். முழு உலகத்தோடு அனைத்தனை பேரும் கையேந்தி நிற்கிறது. இப்போ இது நேரம் எது வரைக்கும் இஸ்லாம் குறிப்பிட்டப்பட்டிருக்குன்னா மஹரிபுடைய நேரம் வரைக்கும். மகரிபுடைய நேரம் அப்படின்னு சொன்னால் சுமார் ஒரு 6 அல்லது 7 மணி வரைக்கும் வச்சுக்கோமே, சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரம் வரைக்கும். இப்போ சூரியன் அஸ்தமானத்துக்கு பிறகு அந்த மக்கள் அங்கேருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவாங்க. முஸ்தலிஃபாங்கக்கூடிய இடம், முஸ்தலிஃபாங்கக்கூடிய இடம் என்னென்னு கேட்டால் அங்கே இப்போ அரஃபாவில் ஒரு டென்ட் இருக்கும். அந்த டென்ட்டில் ஏசி ஈசிலாம் ஒன்றும் இருக்காது, சைடில் தான் அடைச்சியும் இருக்க மாதிரி. ஓப்பனாக மேலே மட்டும் ஒரு டென்ட் மூடி இருக்கும். ஆனால் முஸ்தலிஃபா அவங்க வரும்போது பார்த்தா முஸ்தலிஃபாவில் அந்த டென்ட்டும் இருக்காது. இரவு வந்து முஸ்தலிஃபா வந்து அடைவாங்க. அவர் 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு கூட அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த ஏன்னா 40 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வந்து சேரணும் இல்லையா? நாங்களாம் ஒரு 2 மணி கிட்டத்தட்ட தான் போய் சேர்ந்தோம். அப்போ தான் போய் மகரிப் இசாவையும் அங்கே தொழுகணும். அந்த தூரத்துலேருந்து நம்ம வரும்போது பார்த்தா அந்த முஸ்தலிஃபாவில் ரோட்டில் தான் படுத்தாகணும். அங்கே படுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ரூமு டென்ட்டு ஒரு ஓரம் எதுவும் கிடையாது. தெருவில் ரோட்டில் அப்படியே ரோட்டில் பிச்சைக்காரன் எப்படி படுப்பான்? 40 லட்சம் பிச்சைக்காரங்களும் ரோட்டில் படுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒன்று ரெண்டு பிச்சைக்காரன் இல்லை, நம்ம பார்க்குறோம் பிளாட்ஃபார்ம் போகிறதுல பிச்சைக்காரங்க என்ன அந்த வேலை செய்கிறேன் அந்த மாதிரி உள்ளவங்க தான் பிளாட்ஃபார்த்தில் படுத்திருப்பாங்க. அந்த நாட்டினுடைய அதிபரையும் அந்த இடத்துல தான் படுத்தாகணும், வேறு வழி இல்லை. இரவு அங்கே தங்கி ஆகணும் கட்டாயம். ஆனால் டென்ட்டு போட மாட்டாங்க, டென்ட்டு எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்த வழியில் படுத்து காமிச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி போகக்கூடிய ஹாஜிகளும் அந்த திறந்த வெளியில் அந்த ரெண்டு துண்டு துணியோட, பெண்கள் கருப்பு புருகா, ஆண்கள் இந்த துண்டு துணி, இதோடு பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்த்தோம்னா கருப்பும் வெள்ளையுமா பார்க்குறதுக்கு ஒரு அப்படியே கருப்பும் வெள்ளையுமா கொட்டி வச்ச மாதிரி தெரியும். இந்த மலை மேலெலாம் போய் படுத்துருப்பாங்க, ரோட்டில் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த மலை மேலெல்லாம் படுத்துருப்பாங்க. வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும், பனி படர்ந்த மலை மாதிரி இருக்கும் அந்த மலையை பார்க்குறதுக்கு. இப்போ அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்துட்டான். அல்லாஹுத்தாலா ஒன்று சேர்த்து எதை பறைசாற்றுறான் அப்படின்னு சொன்னால், இதுதான் ஹஜ்ஜி, இதுதான் ஹஜ்ஜி. என்ன பறைசாற்றுறான் அப்படின்னு சொன்னால், உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறதே கிடையாது உலகத்தில், எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் ஒன்று தான். ஆனால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருந்து ஆகணும், வேறு எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. முதலாளி இல்லாமல் இருக்க முடியுமா? முதலாளி தொழிலாளின்னு இல்லாமல் இருக்க முடியாது. அதிபர் வேலைக்காரங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் இருக்கும், ஆனால் அதை உள்ளத்துலேருந்து உடைக்கணும் அல்லாஹுத்தாலா அந்த இடத்துல. பணக்காரன் ஏழைங்கக்கூடிய அந்த இதெல்லாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் மேலானவன் நீ கீழானவன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் நீ அந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த மொழி பேசுகிறவன் நீ அந்த மொழி பேசுகிறவன், நான் கருப்பேன் நீ வெள்ளையன், இங்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த இடத்துல உடைச்சி அல்லாஹுக்கு முன்னால் எல்லாம் ஒன்றுங்கக்கூடிய அந்த நிலைமையை முழு உலகத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பெருமை அந்த ஹஜ்ஜில் ஏற்படும். அதாவது இதை சொல்லப்போனால் அழகாக சொன்னாங்க அறிஞர்கள் சொன்னாங்க, இது முழு உலகத்தினுடைய சகோதரத்துவ சமாதான சமத்துவ மாநாடுன்னு சொன்னாங்க அந்த ஹஜ்ஜை. நம்ம விளங்குற மாதிரி சொல்லணும்னா, முழு உலகத்தினுடைய சமத்துவ சகோதரத்துவ சமாதான மாநாடு. யாரும் எதுவும் இல்லை இல்லை. இப்போ நாம் ஒரே இதில் பார்க்கும்போது யார் மேலானவன் யார் கீழானவன் எப்படி தெரியும்? யார் பணக்காரன் யார் ஏழைன்னு எப்படி தெரியும்? இன்னும் சொல்லப்போனால் செருப்பு கூட அந்த மாதிரி போட முடியாது.
செருப்பு கூட எல்லாம் மொழி தெரியும், அந்த காலுடைய அந்த மொழி இந்த மேலே இருக்க அந்த முட்டு இருக்கு அது தெரிகிற மாதிரியான ஹவாய் செப்பல் தான் போட்டாகும். அதுலேயும் உயர்ந்த செருப்போ ஷூவோ கூட போட முடியாது. சரி, நான் அத்தரில் நல்ல அத்தரெலாம் இருக்குல்ல, 100 ரூபாய்க்கும் அத்தர் இருக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு கூட அத்தர் இருக்குது. அந்த மாதிரி அத்தர் ஒரு உயர்ந்த ரகமான அத்தரை போட்டுட்டு போகலாமானா அதையும் தடை செய்து அந்த எஹராம் கட்டி இருக்கும் போது அத்தர் எதுவும் போடக்கூடாது. அத்தர் போட்டு கூட என்ன செய்ய முடியாது, நான் உயர்ந்தவனு காமிக்க முடியாது. இப்போ இந்த இந்த விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலும் இஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மனிதர்களை ஒரு பள்ளிவாசலில் ஒன்று சேர்க்குது. ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலும் மனிதர்களை பள்ளிவாசலில் ஒன்று சேர்க்குது. அந்த பள்ளிவாசலில் ஒரு வரிசையில் நிற்கும் போது இதில் யாரும் நீங்கள் அந்த தள்ளி நில்லுங்க, நீங்கள் இங்கே நில்லுங்க, நீங்கள் அங்கே நில்லுங்கன்னு யாரும் யாரையும் நவுந்து நிற்க சொல்ல முடியாது. யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே நிற்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் தலித்தாக இருந்தவர் இன்னைக்கு அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்னா, அவர் முன் வரிசையில் நின்னார் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த தலைவர், அந்த பள்ளிவாசலை கட்டினவர் கூட வந்து நின்று நீ 2வது வரிசையில் நில்லுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இஸ்லாம் பறைசாற்றுறார். அதே மாதிரி ஒரு ஊரில், ஒரு ஒரு பெரிய ஊரில் ஜும்மா பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த ஜும்மாவில் அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பள்ளியில் ஜும்மா வந்து சேருவாங்க. அதே மாதிரி முழு உலகத்தையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஹஜ்ஜி பெருநாள். அந்த பெருநாளை தான், அந்த மாதிரி ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளை தான் இன்னைக்கு முழு உலகத்திலையும் மக்கள் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜி பெருநாளாக கொண்டாடுறாங்க. இதனுடைய ஒரு சுருக்கமான அதனுடைய தாத்பரியத்தை சொல்லியிருக்கேன். அல்லாஹாலா இதனுடைய மேல்மேலும் விளக்கங்கள் அல்லாஹாலா உங்களுக்கு தருவதற்காக அல்லாஹ் வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.